Hi, hello guys, welcome back into the new video. This is on Fantasy with Gobi. In the video, we will see the match kaana, team prediction. India vs Ireland, first T20 match. Kaana, team na guys in the first T20 match, we will see the 18th August, 7:30 PM. Rombo mukhiyam, 7:30 PM, evening match start. Agadhi. Ireland la match nadakkudhu endha edathila nadakkudhu particularly endha edathila match nadakkudhu appdin paathinga the village top lane la match porthalavu nadakkudhu next one indha oru ground la eppadi records irundhirukku overall last oru 16 match adhaavadhu 16 match appdin neenga eduthu paakumbodhu batting first panna team 7 times batting 7 second panna team adhaavadhu paathinga chasing panna team 9 muraiyum win panikranga kidathatta rendume equal ah irundhirukku batting first panna team seri batting second panna team oru rendu match mattum dhaan different between appadiingalam sure ah adhanaala eppadi venanalum match appingiradhu decide aagum batting first panna team win pandrathukana vaayppugal irukku batting second panna adhaavadhu chasing panna team win pandrathukana vaayppugal irukku appingumbodhu கட்டாயம் அதுக்கு தகுந்த அப்ல டீம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படினு பாக்கும்போது ஐ திங்க் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் ஒரு 163 அல்லது ஒரு 170 இந்த மாட்டம் ஒரு ரேஞ்சில ஒரு ஸ்கோர் எதிர்பார்க்கலாம் கட்டாயம் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா தான் இருக்கும் ஏனா நீங்க ஒரு ஐரிஷ் கண்டிஷன் அப்படினு அயர்லாந்து கண்டிஷன் அப்படினு எடுத்து பார்க்கும் பொழுது பொதுவாவே ஃபாஸ்டர் பௌலர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக ஹெல்ப் இருக்கும் ஸ்பின்னருக்கு நம்ம பெருசா எதிர்பார்க்க முடியாது எப்படி இங்கிலாந்தோ சேம் அதே மாட்டம் ஒரு பிட்ச் கண்டிஷன் தான் ஃபாஸ்டர் பௌலர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகவே ஹெல்ப் கிடைக்கும் காரணம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளவுடி கண்டிஷனாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது ஷோராக அந்த இடத்துல ஃபாஸ்ட் பாலருக்கு கிரீனி ஸ்பிச்சில் அதிகமாகவே ஹெல்ப் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒன் அயர்லாந்து டீமில் இந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்சில் எந்த 11 பிளேஸ் விளையாடுறாங்க ப்ளஸ் அவங்களோட ஃபார்ம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அயர்லாண்டை பொறுத்தவரை பியூல் ஸ்டெர்லிங் நமக்கு நல்லாவே தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பினர் ப்ளஸ் கேப்டன் லீட் பண்ணுறாரு இந்த சைடை இவரை பொறுத்தளவு ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது 28 அதாவது பார்த்தீங்கன்னா ஆல் த்ரீ ஃபார்மேட்லையும் சேர்த்து நான் சொல்கிறது T20 ஃபார்மேட்டும் கிடையாது ரீசெண்ட் அவர் எந்த மேட்ச் விளாண்டிருந்தாலுமே சரி லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 28-19 ப்ளஸ் விக்கெட்லெஸ் 21-35 ஓரளவுக்கு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அண்ட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் விளாண்டுருக்காரு ஓவரால் ரன்ஸ் 45 தான் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 தான் பெருசாக ஒரு ரன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக கேப்டன் பியூல் ஸ்டெர்லிங்கள்கிட்ட இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஸ் எய்டர் இவரை பொறுத்தவரை ரீசன்ட் ஃபார்ம் புவராக தான் இருந்திருக்கு லாஸ்ட் ஒரு 5 கேம்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது ஒரே ஒரு மேட்ச் தான் 46 பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு பர்ஃபார்மனும் ராஸ் எய்டர்கிட்ட இல்லை நெக்ஸ்ட் ஒன் ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்க்கும்போது இவர் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணலை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ பல்பீரணி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஐரிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு 4, 25, 53, 26 and 1 அண்ட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அவர் எந்த ஒரு மேட்சும் ப்ளே பண்ணல பட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நல்ல ஒரு டைமிங் பிளேயர் அப்படிங்களா ஷூராகவே ஆண்ட்ரிக் பால்பிரி நல்ல ஒரு ரன்ஸ் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்ட் இந்த ஒரு மேட்ச் இந்த ஒரு சீரியஸ்லேயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா லயுரன் டக்கர் இவரை பொறுத்தவரை ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு லாஸ்ட் ஒன் கேமில் ஒரு செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு 133, 34 and 14 not out and 24 not out நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஐ திங்க் ரெண்டு மேட்ச் நாட் அவுட்ல இருந்திருக்காரு ரெண்டு மேட்ச் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 5 கேம் அபோவ் 50 இருக்குது அப்படிங்கும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மராக இருந்திருக்காரு இந்தியா அகேன்ஸ்டாக ரெண்டு மேட்ச் விளாண்டுருக்காரு 23 runs, 11 runs ஆவரேஜ் தான் பட் எனிவே நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காரு ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி டெக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் பிளேயர் ஏன் சொல்கிறேன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அந்த மாட்டம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர் இவரோட ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போராக தான் இருக்குது லாஸ்ட் ஒரு 5 கேம்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது சொல்கிறதுக்கு ஒரு 37 and 86 அடிச்சிருக்காரு பட் இந்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு மேட்ச்சில் 103 ரன் ஆவரேஜ் 103 ஏன்னா ரெண்டு மேட்ச்சுமே நாட் அவுட்டில் இருந்திருக்காரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லேயும் ஆடுவார் ப்ளஸ் டீசன் வித் த பால் தேவைப்படும் போது 1 or 2 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணால் பட் மோர் ஆர்லெஸ் ஒரு பியூர் பேட்ஸ்மேன் நல்ல ஒரு ஹிட்டர் ஷோராக ஒரு 40 அல்லது அதுக்கு மேற்பட்ட ரன்ஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் இந்த வென்யூட ரெக்கார்ட்ஸும் பயங்கரமாக இருக்குது 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 220 ரன் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 55 ஒரு மேட்ச்சுக்கு 55 அப்படிங்கிற மட்டும் அடிச்சு கொடுக்குறாரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்கியோ டக்கரல் இவரோட ரீசன்ட் ஃபார்ம் 88, 36 ப்ளஸ் விக்கெட்லெஸ் 4 விக்கெட்லெஸ் and 21 விக்கெட்லெஸ் and 1 விக்கெட் அதாவது தேவைப்படும் போது கேப்டன் 1 or 2 ஓவர் ட்ரை பண்ணலாம் கார்கியோ டக்கரல்ட்ருந்து 1 or 2 ஓவர் ட்ரை பண்ணலாம் பேட்டிங்கில் ஒரு டீசெண்டாக ஒரு 20 or 25 ரன் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அனதர் கீ பிளேயர் கொர்டியஸ் கேம்பியர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டர் ஏன்னா 4 ஓவர்ஸும் இவரால் பண்ண முடியும் ப்ளஸ் பேட்டிங்கில் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போராக தான் இருந்திருக்கு பட் எனிவே பவுலிங்கில் நல்லாவே பண்ணியிருக்காரு கன்சிஸ்டண்டாக 2 விக்கெட் அல்லது 1 விக்கெட் அப்படிங்கிற மாட்டம் எடுத்து கொடுத்துருக்காரு
அண்ட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா 4 மேட்ச் விளையாண்டிருக்காரு. 51-25 ஆவரேஜ் ரொம்ப முக்கியம். 25 அவரோட ஆவரேஜ் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா 25 வச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப கீ பிளேயர் ஐரிஷ் பாண்டியாஃபில. நெக்ஸ்ட் மார்க் ஏடர் அந்த பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் பிளஸ் பேட்டிங்காக இருக்கட்டும் லோயர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இருந்திருக்கு. பேட்டிங்கை பொறுத்தவரை 61-72 அண்ட் விக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் கன்சிஸ்டண்டாக விக்கெட்டும் எடுப்பார். நமக்கு பவுலிங்லேயும் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பார். ஹெட் டு ஹெட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 23 ரன் அடிச்சிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் நல்லாவே இருந்திருக்கு. ரெண்டு மேட்சில் 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ரி மெக்ரீத். இவரோட ரீசன்ட் ஃபார்ம் மோர் ஆர்லஸ் ஒரு பியூர் பவுலர் தான். டீசெண்டாக ஏதோ ஒரு 10 அல்லது 15 ரன் அடிக்க முடியும். பவுலிங்கில் கன்சிஸ்டண்டாக விக்கெட் டேக்கிங் பவுலர் பெர்ரி மெக்ரீத்தை பொறுத்தளவு. நெக்ஸ்ட் நம்ம சொல்லவே தேவையில்லை. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தாண்டியும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லாம் ப்ளே பண்ண ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஜோஸ்வா லிட்டில் குஜராத் டைட்டன்ஸ்க்கு விளையாண்டுருக்காரு. இவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நியூ பால் அண்ட் தென் டெத் ஓவர்ஸில். இவரோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இருந்திருக்கு. மேட்சுக்கு ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற மாட்டம் எடுத்து கொடுக்குறாரு. அண்ட் ஹெட் டு ஹெட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 மேட்சில் 3 விக்கெட் எடுத்துக்காரு. 12 பாலுக்கு 1 விக்கெட் அதாவது 2 ஓவருக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாட்டம் எடுத்து கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென் விட். இவரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இருந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 17 ரன்ஸ் 2 விக்கெட் 3 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் அதாவது கன்சிஸ்டண்டாக 2 விக்கெட் அப்படிங்கிற மாட்டம் பென் விட் எடுத்து கொடுக்குறாரு நமக்கு. அதனால் ஏன் இவ்வளோ ஸ்டாட்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுபடி தான் மேட்ச் நடக்கணும் இல்லை. பட் இது ஒன் ஆர் டூ பிளேஸ் நம்ம பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கோசரம் தான் இவ்வளோ ஸ்டாட்ஸும் நம்ம பிக்கப் பண்ணுறது. நெக்ஸ்ட் இந்தியன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரீசன்ட் ஃபார்ம் ஆல் 3 ஃபார்மேட் 584 நாட் அவுட் 157 38 171 நல்லாவே இருந்திருக்கு. கட்டாயம் இந்த மேட்ச்லையும் கேன் பி எக்ஸப்டட் ஒரு பிக் இன்னிங்ஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ரீசன்ட் ஃபார்ம் பெட்டராக இருந்திருக்கு. லாஸ்ட் ஒரு 5 கேம்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 2 50ஸும் அடிச்சிருக்காரு. அண்ட் சஞ்சு சாம்சன் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் புவர் தான். பட் எனிவே ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் நல்லாவே இருந்திருக்கு. ஒரு மேட்ச்ல விளையாண்டுருக்காரு 77 ரன் அடிச்சிருக்காரு அகேன்ஸ்ட் அயர்லாண்ட். ஸ்ட்ரைக் ரேட் பெட்டராகவே இருந்திருக்கு. அவரோட ஃபேவரட் ஆப்போனன்ட் அப்படிங்களா இன்டர்நேஷனல் சைடை பொறுத்தளவு சஞ்சு சாம்சனுக்கு ஒரு ஃபேவரட் ஆப்போனன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஐரிஸ் அயர்லாண்ட் தான். நெக்ஸ்ட் திலக் வர்மா கன்சிஸ்டன்ட் வித் த பேட் அண்ட் பவுலிங்கும் டீசெண்டாக பண்ணுறாரு. இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்களாம். யங்ஸ்டர் டீசெண்டாக பண்ணி கொடுப்பாரு. ஒரு 20 பால் ஆனால் கூட ஒரு 35 ரன் 40 ரன் அடிச்சு கொடுப்பாரு. பவுலிங் தான் பார்த்தோம் லாஸ்ட் 20 T20லேயே பார்த்தோம் வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்டாக 5th T20ல பவுலிங்கும் கேப்பபிள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேபி கேன் பி எக்ஸப்டட் ஒரு பவுலர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனால் இந்த இடத்துல திலக் வர்மாட்டு வந்து 1 ஆர் 2 ஓவர்ஸ் கேன் பி எக்ஸப்டடு. அண்ட் சிவம் தூவே ஐ திங்க் ஒரு 15-20 பால் பிடிச்சா கூட நமக்கு 30-40 ரன் அடிக்க முடியும். ப்ளஸ் பவுலிங் ஐ திங்க் பெருசாக அவருக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கனால பெருசாக சிவம் தூபாயிட்டு நம்ம பவுலிங் கேன் பி நாட் எக்ஸப்டடு. அண்ட் ரிங்கு சிங் அந்த ஃபினிஷிங் ரோல் மேபி டாப் ஆர்டர் 1 அல்லது 2 விக்கெட் விழுந்துருச்சு. கீழே ரிங்கு சிங் ஒரு 15 பால் ப்ளே பண்ணுறாரு அல்லது ஒரு 20 பால் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஷோராக ஒரு 40 அல்லது 50 ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் இந்தியன் சைடு அந்த இந்தியன் கிரவுண்டில் தான் ரிங்கு சிங்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கோ ஒழிஞ்சு பெருசாக வெளியில் அவர் ப்ளே பண்ணதில்லை அப்படிங்கும் போது இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டம் தான். ரிங்கு சிங் கேன் பி எக்ஸப்டடு. இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஐ திங்க் நியூ பாலில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கலாம். என்ன ஒரு ஸ்பின்னராக இருந்தாலும் நியூ பாலில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கலாம். ப்ளஸ் டீசெண்டாக பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. அண்ட் அஸ்தீப் சிங் நியூ பால் அண்ட் டெத் ஓவர்ஸ் சொல்லவே தேவையில்ல. கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கர் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷார்ட் ஆஃப் ஃபார்மேட் T20ல மேட்சுக்கு ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற மாட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பிரதீப் கிருஷ்ணா நியூ பாலில் கொஞ்சம் மூவ்மெண்ட் கிடைக்கும் கட்டாயம். பிரதீப் கிருஷ்ணான்ட்ட அந்த நியூ பாலில் கொஞ்சம் ஸ்விங் அவுட் ஸ்விங் இன் ஸ்விங் கேன் பி எக்ஸப்டடு. 1 ஆர் 2 விக்கெட்ஸ் கேன் பி அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா ரிட்டர்ன் ஆகிறார் அஸ் அ கேப்டனாக லீட் பண்ணுறாரு இந்தியன் டீமை. அண்ட் தென் இவரோட ஓவர்ஸ் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். எந்த அளவுக்கு அவர் ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறதையும் தாண்டி அவரோட பவுலிங் தெரியும். எப்படி வேணாலும் அவர் 2 அல்லது 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருவார் ப்ளஸ் எக்கனாமிக்கலாக போடுவார் நல்லாவே தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவை கேன் பி கேனாட் பி ஜட்ஜ்டு அப்படிங்கலாம். அவர் நம்ம ஜட்ஜ் பண்ணவே தேவையில்ல. கன்சிஸ்டண்டாக 1 ஆர் 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருவார். அண்ட் ரவி பிஷ்ணாய் ரவி பிஷ்ணாயை பொறுத்தளவு பெருசாக நான் இந்த மேட்ச்சில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஸ்பின்னருக்கு அசிஸ்ட் ஆகலை அப்படிங்கிறதையும் தாண்டி இவர் கொஞ்சம் கூக்லிஸ் நிறைய போடுவார். அண்ட் தென் அயர்லாண்ட் பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஸ்பின்னர்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கேன் பி ரவி பிஷ்ணாய் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஆகலாம். அவர் ஃபுல் ஓவர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நெக்ஸ்ட் டாப்பிக்ஸ் அதாவது இந்த ரெண்டு டீமில் இருக்கக்கூடிய டாப்பிக்ஸ் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அண்ட் ஹாரி டெக்கர். ஏன்னா சஞ்சு சாம்சன் அகேன்ஸ்ட் அவரோட ஃபேவரட் ஆப்போனன்ட்.
அண்ட் ஹேரி டெக்கர் அகேன்ஸ்ட் ஃபேவரன் ஆப்னோண்ட் இந்தியா அப்படிங்கிற மாதிரி. அதனால ரெண்டு பிளேயரையும் ஷோராக எடுத்துக்கிறது ரொம்பவுமே சிறந்த ஒரு இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சேஃபஸ்ட் அண்ட் தென் ரிஸ்கஸ்ட் சான்ஸ் ஆஃப் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்பொழுது திலக் வர்மான், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் உங்களுக்கு அந்த சேஃபஸ்ட் சான்ஸில் இருப்பாங்க. ஐரி சைடு அப்படின்னு பார்க்கணும், கொடியஸ் கேம்பியர் அண்ட் ஹேரி டெக்கர் உங்களுக்கு சேஃபஸ்ட் சான்ஸ் இன் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட்டு ரிஸ்கி ஆப்ஷன் சஞ்சு சாம்சன், ஜஸ்பிரீத் பும்ரா, அஸ்டீப் சிங், கெய்க்வாட், ஜோஸ்வா லிட்டில், மார்க் ஏடர், ஆண்ட்ரிக் பல்பெர்னி அண்ட் பியூல் ஸ்டெர்லிங். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ஷன் தான். பட் எனிவே என்னையை பொறுத்தளவு இந்த ஆப்ஷனோட, அதாவது சேஃபஸ்ட் சான்ஸோட நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கிற ஆப்ஷன் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது நான் தனிப்பட்ட முறையில் தான் சொல்கிறேன், ஏன்னா நம்ம சேஃபாக ட்ரை பண்ணுறோம்னா நம்ம எதுக்கு விளையாடணும் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சேஃபாக தான் ப்ளே பண்ண போகிறேன், 50 ரூபா கட்டுறேன், 50 ரூபா கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் விளையாடவே தேவையில்லை, அதுக்கு உங்கள் மணி உங்கள்கிட்டே இருக்கலாம். அந்த ஒரு ரிஸ்க்கை நம்ம எடுக்கும்பொழுது தான் கொஞ்சம் வின் பண்ணலாம், கொஞ்சம் மணி அப்படிங்கிறதையும் கேன் பண்ணலாம். இது என்னோட ஒரு பொதுவான கருத்து. யாரையும் நான் மோட்டிவேஷன் பண்ணலை, இந்த இவ்வளோ தான் ட்ரை பண்ணும், அவங்கள தான் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் எந்த ஒரு மோட்டிவேஷனும் பண்ணல கைஸ். நெக்ஸ்ட் ஒன், இப்போ டீம் அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ளஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் யாருக்கு போகலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 11 பிளேஸ் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். விக்கெட் கீப்பரில் சஞ்சு சாம்சன் அண்ட் தென் லொயிரியன் டக்கரை எடுத்திருக்கோம். அண்ட் பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது திலக் வர்மா, ஹேரி டெக்கர் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஆல்ரவுண்டர்ஸில் கொர்டியஸ் கேம்பரை மட்டும் பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் லிட்டில், ஜஸ்பிரீத் பும்ரா, அஸ்தீப் சிங் அண்ட் பிரதீப் கிருஷ்ணா அண்ட் மார்க் ஏடர். பவுலிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர்ஸை நான் பிக்கப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் ரீசன், ஏன்னா பெட்டர் பவுலிங் அட்டாக் இந்தியன் சைடு இருக்குது, ப்ளஸ் நியூ பால்ல இந்த இடத்துல பிரதீப் கிருஷ்ணாட்ட 1 or 2 wickets கேன் பி எக்ஸப்டட் அப்படிங்கும்போது கட்டாயம் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலரை எடுத்துகிட்டு போகலாம். இன் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால், இன்கேஸ் இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுது, அல்லது இந்த இடத்துல நான் ஒரு பிரதீப் கிருஷ்ணாவுக்கு பதிலாக வேற ஒரு பிளேயரையும் நான் வந்து பிக் பண்ண இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னா, ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த இடத்துல நீங்கள் பிக் பண்ணலாம் இன் ரிப்ளேஸ் ஆஃப் பிரதீப் கிருஷ்ணா. அல்லது அந்த இடத்துல இன்னொரு வேற பிளேயர் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர்ஸ் இந்தியன் சைட் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா மேபி ஒரு வாஷிங்டன் சுந்தரையும் ட்ரை பண்ணலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், இந்த ஒரு 11th ஆப்ஷன் மட்டும். மற்றபடி இந்த ஒரு 10 பிளேயர்ஸையும் நீங்கள் கேன் பி சேமாக கூட ட்ரை பண்ணலாம். பட் கேப்டன் வைஸ் கேப்டன் நான் யாருக்கு போகலாம் அப்படிங்கிற மட்டும் ஒரு சஜஷன் என்னை பொறுத்தளவு கேட்குறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கேப்டன் கட்டாயம் ஜஸ்பிரீத் பும்ராவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மேட்சை பொறுத்தளவு பயப்படாமல் நீங்கள் கேப்டன் ஜஸ்பிரீத் பும்ராவையும் அண்ட் வைஸ் கேப்டன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். கேப்டன் ஜஸ்பிரீத் பும்ராவும் வைஸ் கேப்டன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். இது என்னோட தனிப்பட்ட என்னோட காம்பினேஷன், ஏன்னா நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல. கேப்டன் வைஸ் கேப்டன் ரெண்டுமே ரிஸ்க் எடுத்து தான் ட்ரை பண்ண போகிறேன். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கூட கொஞ்சம் பெஸ்ட்டு, பட் ஜஸ்பிரீத் பும்ரா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக யோசிக்க மாட்டீங்க, ஏன்னா ஒரு பவுலர் அப்படிங்கும்போது பெருசாக கான்ட்ரிபியூஷன் இருக்காது அப்படிங்கிற மாட்டோம். பட் நான் அந்த இடத்துல ஒரு ரிஸ்க்கை நான் எடுப்பேன். பட் நான் இதை தாண்டி வேறு யாரும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலும் ட்ரை பண்ணலாம், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அண்ட் ஃபைனலாக நம்ம டீம் டெலிகிராமில் அப்லோடு பண்ணுவோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே தான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் மேபி நீங்கள் யார் யார் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொண்டு போகலாம்னு நான் சொல்கிறேன். பட் எனிவே உங்களோட தனிப்பட்ட கேப்டன் வைஸ் கேப்டன் என்றைக்குமே பெஸ்ட்டு, அதுதான் ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா இப்போ நான் ஒருத்தனை கொடுக்குறேன் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னா, நீங்களே அவங்கள ட்ரை பண்ணிட்டு நீங்கள் என்னால் அவன் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கலாம் ஃபெயிலியர் இருக்குது அப்படிங்கிற மட்டும் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கழிவு ஊற்றுங்க, அது நல்லாவே தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஓனா ப்ரெடிக்ஷன் பண்ண பெஸ்ட் கைஸ். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.